ஸோ ஹே கிஸ் வெல்கம் டு ஃபிலிமி பாய். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்? குலிவர் டிராவல்ஸ்ன்ற ஒரு இங்கிலீஷ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். செம சூப்பரான ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபேண்டசி மூவி. அண்ட் படத்துக்குள்ளே பொறுத்தவங்க நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம், அதெல்லாம் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்துடனே நமக்கு நம்ம படத்தோட ஹீரோ குலிவரை காமிச்சிடுறாங்க. அவர் பயங்கர ஜாலி ஃபன்னான பர்சன். அண்ட் அவர் எங்கே வேலை பார்க்குறாருன்னா, ஒரு ஆஃபீஸில் மெயில் பாக்ஸ் வேலை பார்க்குறாரு. ஸோ அவர் இருக்கிற பொசிஷன்லேயே இன்னொருத்தரையும் ஹையர் பண்ணுறாரு. பட் அந்த நபர் அந்த ஆஃபீஸில் இருக்கிற பெரிய ஆஃபீஸர்கிட்டலாம் சகஜமாக பேசுகிறாரு. குலிவரும் இங்கே பாரு, அவங்ககிட்டலாம் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அவங்களாம் நம்மளை விட ஹையர் போஸ்டிங்கில் இருக்காங்க, நம்ம வெறும் மெயில் பாக்ஸில் தானே இருக்கும், அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போயே அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற டார்சியை பார்க்குறாரு. குலிவருக்கு டார்சினா ரொம்ப பிடிக்கும். அவன் மேலே கிட்டத்தட்ட 5 வருஷமாக க்ரஷ் வச்சுட்டு இருக்கான். அவளை பார்த்தது பேசக்கூட மாட்டான். ஆனால் புதுசாக வந்த நபர் நல்லா பேசுகிறாரு. குலிவரும் இதெல்லாம் பார்த்து காண்டாகிறான். அண்ட் அதுக்கப்புறம் அந்த நபரும் குலிவர்கிட்ட பேசுகிறாரு, உனக்கு டார்சியை பிடிச்சிருக்குல்ல, உன்னை பார்த்தாலே தெரியுது, நீ அவ கூட பேச மாட்டேற, தைரியமா வெளியே போலான்னு கூப்பிடுன்னு சொல்றான். குலிவரும் பயமா, எனக்கு அச்சாச்சா அப்படிலாம் கிடையாது, நான் அவகிட்டதான் பேசி வெளியே கூப்பிட்டோன்னா அவள் அசால்ட்டா வந்துருவா, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நான் அவளை அடுத்த வாட்டி பார்க்கும்போது கண்டிப்பா கூப்பிடுறேன்னு சொல்றான். பட் அப்பவே அவங்க போற லிப்ட்ல டார்சி வந்து ஏறான். அந்த புதுசா சேர்ந்த நபரோ குலிவர் பேசணும்னு சொல்லி லிப்ட விட்டு போயிட்டாரு. டார்சி எப்படி இருக்க, எப்படி நாள் போச்சு அப்படின்னு கேக்குறான். குலிவரும் தயங்கி தயங்கி பதில் சொல்றான். பட் அவளை வெளியே போலான்னு கூப்பிட மாட்டான். அப்புறம் டார்சியை லிப்ட விட்டு போறா. குலிவரும் காண்டாகிறான். உடனே டார்சியும் நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்லி திரும்ப மேலே போறான். பட் அப்பவும் குலிவர் பேசல. அப்புறம் அவனோட மெயில் பாக்ஸ் வேலையிலயும் இருக்கான். அப்பவே புதுசா சேர்ந்த அந்த நபரும் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னன்னா அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடுச்சு, இனிமே குலிவர் அவர் கீழே வேலை பார்க்கணும். குலிவரும் என்னடா இப்பதான் சேர்ந்தா இவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சேன்னு பாக்குறான். அந்த நபரும், இங்க பாரு குலிவர், நீ எல்லார்கிட்டயே பேசணும், உன்னை நீயே குறைச்சு மதிப்பிட்டுக்காத, அப்பதான் உன்னால வளர முடியும், இல்லைன்னா இங்க பாரு 10 வருஷமா இதே வேலையில தான் இருக்க, கொஞ்சமாச்சு திங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. குலிவர சோகமா இருக்கான். அதுக்கப்புறம் வேலையை விட்டு வரான். அப்பதான் டார்சி வேலை பார்க்கறத பாக்குறான். சரி அவகிட்ட போய் பேசலான்னு போறான். பட் இந்த வாட்டி அவன் பேச மாட்டான். தோ நான் இந்த ஃபைல தான் எடுக்க வந்தேன்னு சொல்லி ஒரு ஃபைல் எடுத்துட்டு போறான். டார்சி, அது டிராவல் சம்மந்தப்பட்ட ஃபைலு, உனக்கு டிராவலிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குமா குலிவர்னு கேட்குறான். குலிவர் ஆமாம்மா, நான் மெக்சிகோ ஈஜிப்ட் எங்கெங்கேயோ போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். டார்சி, ஓஹோ அப்படியே, அப்போ நல்ல விஷயம்தான், நீ அப்போ நாளைக்கு போன இடத்துக்குள்ள ரைட்டிங் சாம்பிள் எழுதி எனக்கு எடுத்துட்டு வரேன்னு கேட்குறான். குலிவர் சரின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். பட் அவன் டார்சி கிட்ட போய் சொல்லியிருக்கான், அவன் எங்கேயுமே போனதில்லை, என்னடா எழுதி கொண்டு போகிறதுன்னு ஒன்றுமே அவனுக்கு புரியல. ஸோ சரின்னு இருக்கிற வெப்சைட்ல இருந்தெல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறான். அடுத்த நாளும் இது டார்சி கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். அவளும் படித்து பார்க்குறான். ரொம்ப சூப்பராக இருக்குது குலிவர், இது ஏதோ நான் வெப்சைட்டில் படிக்கிற மாதிரி இருக்குது. சரி நீ அப்போ கரெக்டாக இருப்ப, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரிலாம் சொல்கிறாங்களே, அங்கே ட்ராவல் பண்ணி போய் நீ ஒரு ஸ்டோரி ரெடி பண்ண அப்படின்னு சொல்கிறான். குலிவரும் வேறு வழி இல்லாமல் சரின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போய் ஒரு போட்டை வாடகை எடுக்கிறான். அந்த போட்டு வாடகை விட்டுறவரும் பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரின்றதுலாம் சும்மா தான், டூரிஸ்ட் வரணுன்றதுக்காக நிறைய பேர் இழுத்து விட்டு கட்டுக்கதான்னு சொல்கிறாரு. குலிவரும் சரின்னு அவர் சொல்கிற கதையெல்லாம் கேட்டுக்கிறான். அப்புறம் அவரோ போட்டில் இதுதான் ரூட்டுன்னு ஒரு ரேடாரை காட்டுறாரு. ஸோ குலிவரும் தனியாக அதுபடி ட்ராவல் பண்ணி போகிறான். பட் அவனுக்கு இடையிலே சிக்னல்லாம் மிஸ் ஆகுது. இதெல்லாம் தெரியாமல் அவனும் தூங்கிட்டு இருக்கான். மழை வருது, அதுக்கப்புறம் தான் எழுந்துக்கிறான். பார்த்தா கடலில் செம புயல் சூறாவளிலாம் அடிச்சிட்ருக்கு, அதில் தூக்கி அடிக்கப்படுறான். அதுக்கப்புறம் தான் குலிவர் எழுந்து பார்க்குறான். பார்த்தா செம சின்ன சின்னதாக மனுஷங்களாம் வந்திருக்காங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒருத்தனும் நான் தான் இந்த இடத்தோட ஜென்ரல், என்னோட பேர் எட்வர்ட், நாங்கள் உன்னை பிடிக்கிறோன்னு சொல்லி கட்டி போட்டு வச்சிருக்கான். குலிவரும் என்னடா இவனுங்க குட்டி குட்டியாக இருக்கானுங்களேன்னு பயந்து எழுந்துக்கிறான். அப்போ அவனை கட்டி வச்சிருக்க கட்டெல்லாம் அசால்ட்டா உடையுது. ஸோ அவனை பிடிக்கணுன்றதுக்காக ஜென்ரல் எட்வர்டும் வந்து ஈட்டியால குத்துறாரு. பட் அதெல்லாம் குலிவருக்கு கொசு கடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அங்க இருக்கிறவங்களும் பல கொக்கைகளை போட்டு அவன் டவுசரை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ குலிவரும் கீழே விழுந்து சாயறான். அப்புறம் அவனை இரும்பெல்லாம் யூஸ் பண்ணி கட்டி ஊருக்குள்ள கொண்டு வராங்க. மக்கள் எல்லாருமே அவனை ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு பேர் லில்லி புட்டுன்னு சொல்றாங்க. அண்ட் அங்கே இருக்கிற ராஜா ராணி இளவரசி எல்லாருமே அவனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த இளவரசிக்கும் ஜென்ரல் எட்வர்டுக்கும் தான் கல்யாணம் நடக்க போது, இப்போ எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் தான் அவனை பிடிச்சனும் சொல்கிறான். குலிவரும் என்ன பீஸ்ட்ன்னா சொல்லாதீங்க, இது என்ன இடம்னு கேட்குறான். அவங்களும் இதுதான் உலகத்திலே ரொம்ப சிறந்த இடம், இதுக்கு பேர் தான் லில்லி புட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவனையும் பிடிச்சி ஒரு கொகை மாதிரி இருக்குது, அதில் ஜெயிலுன்னு சொல்லி போடுறாங்க. அங்கே போடும்போது வேற அவனை பீஸ்ட்டு பீஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல, என்னென்ன மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்கிறான். அங்கேயும் இன்னொரு கைதியும் இருக்கான். அவனுக்கு கவலைப்படாத, உன் வழி எனக்கு புரியுது, நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். குலிவரும் ஹாய் என்னோட பேர் குலிவர்னு சொல்கிறான். அவனும் ஹாய் என்னோட பேர் குரோஷியோ, நான் தான் இந்த ஊர்லேயே ஆகிட்டான மேம், அதனால் எனக்கு உன்னோட வழி புரியுதுன்னு சொல்கிறான். குலிவர சரி எதனால நீ ஜெயிலில் இருக்கேன்னு கேட்குறான். குரோஷியமும் இல்லை, எனக்கு இளவரசினா ரொம்ப பிடிக்கும், அவளை பார்த்து பேசலான்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தேன், அதனால இந்த ஜென்ரல் எட்வர்ட் என்னை ஜெயிலில் வச்சுட்டான்னு சொல்கிறான். குலிவரும் என்னடாவான், உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அதுக்கே உன்னை ஜெயிலில் வச்சுட்டானு கேட்குறான். குரோஷியமா, ஆமாம் எட்வர்ட் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அதனால தான் என்னை ஜெயிலில் வச்சுட்டான்னு வருத்தமாக சொல்கிறான்.
குலிவரும் உனக்கு அவளப்படாத அந்த ஜென்ரல் எட்வர்ட் ஒரு லூசு பையன் சொல்கிறான். பட் எட்வர்ட் அங்கே தான் நடந்து வந்துட்டு இருக்கான் லூசு பயலா அப்படின்னு கேட்குறான். குலிவரும் இல்லை இல்லை, நான் உங்களை தப்பாலாம் சொல்லலை, லூசு பையன்றது ரொம்ப தைரியமான வீரமான ஆட்களை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். எட்வர்டும் அப்போ நான் இருக்கிறதுலே பெரிய லூசு பையன் சொல்லிக்கிறான். குலிவரும் சரி இந்த கை விலங்க மட்டும் எனக்கு அவுத்து விடுறீங்களான்னு கேட்குறான். எட்வர்டும் அது மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அண்ட் அந்த லில்லிபுட் நாட்டையும் அழிக்கிறதுக்காக பக்கத்து நாட்டை சேர்ந்தவங்களாம் வராங்க. பட் அந்த லில்லிபுட் நாட்டு கடல்லேயே டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கு. ஸோ அழிக்க வரவங்களாம் தந்திரமா என்ன பண்ணுறாங்கன்னா ஊருக்குள் வந்துடுறாங்க. வந்து ராஜா இருக்கிற கோட்டைக்கு தீயை வச்சிடறாங்க. அண்ட் ராணியை கடத்திட்டு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போதான் இந்த ஜென்ரல் எட்வர்டோ என்ன பண்ணுறான்னா ஒரு மிஷினை ரெடி பண்ணி குலிவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் 3 மணி சவுண்ட் அடிக்குது. ஸோ அப்படி அடித்தா கோட்டை ஆபத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஜென்ரல் எட்வர்டோ நான் பிரின்சஸை காப்பாற்ற போகிறேன்னு போகிறான். குலிவரும் என்னோட உதவி தேவையான்னு கேட்குறான். பட் எட்வர்டோ வேணான்னு சொல்லிட்டு தனியாக போகிறான். குரோஷோவும் கண்டிப்பாக நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும் குலிவர், இல்லைனா அவங்க கண்டிப்பாக பிரின்சஸை கடத்திட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. குலிவரும் இல்லை அவன் தான் என்னோட ஹெல்ப் வேணான்னு சொன்னானேன்னு சொல்கிறான். குரோஷோவும் இல்லை நீ போலனா பிரின்சஸை காப்பாற்ற முடியாதுன்னு அந்த லாக்கை ஓப்பன் பண்ணுறான். அண்ட் நீங்கள் பிரின்சஸே அந்த எதிரி நட்டு பட பிடிக்கிறாங்க. குலிவரம் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற அவங்களை தூக்கி தண்ணியில் போடுறான். அப்புறம் பிரின்சஸே காப்பாற்றுறான். அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் எட்வர்ட் வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே பிரின்சஸ் இல்லை. குரோஷோவும் பிரின்சஸ் கிட்ட பேசுகிறான். பார்த்தா ராஜாவோட மாளிகைக்கு தீ வச்சாங்களே, ஸோ அதனால பிரின்சஸோ ஓடுறான். குரோஷோவும் குலிவர் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். இங்கே நல்லா தீயில ராஜாவும் அவரோட அசிஸ்டண்டோ மாட்டிட்டு இருக்காங்க. குலிவரம் அந்த கோட்டையை உடைக்க ட்ரை பண்ணுறான். பார்த்தா சமசூடு அடிக்குது. குரோஷோ உனக்கு வேற எந்த ஐடியாவும் தோணலையான்னு கேட்குறான். குலிவரம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உச்சா அடிக்கிறான். குரோஷோவும் பிரின்சஸோட கண்ணை மூடுறான். பட் அந்த ஐடியா செமையாக வேலை செய்து தீ மொத்தமாக அணையுது. பட் ராஜா ராஜாவோட அசிஸ்டன்ட் மேலாம் பாத்ரூம் படுது. எட்வர்டோ என்னடா பண்ணுறேன்னு வந்து கேட்பான். குலிவர் திரும்பும் போது தெரியாம அவன் மேலையும் பட்டுரும். அவனும் சமக்கோவமா போறான். ராஜாவும் காப்பாற்றப்படுறாரு. அவரோட வெளியே வந்து குலிவர் தான் நம்மளோட காப்பாளன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லாருமே குலிவரை கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாவோட அசிஸ்டண்டோ வந்து ராஜா அவங்க கூட டின்னர் சாப்பிட ஆசைப்படுறாருன்னு சொல்றாரு. குலிவரம் நான் வரேன் ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்றாரு. அவரும் என்ன கண்டிஷன் கேட்கும்போது குலிவரம் என்ன சொல்றேன்னா என்னோட ஃப்ரெண்டு குரோஷியாவையும் நான் கூட கூட்டிட்டு வருவேன் அண்ட் அவனோட சிறை தண்டனையை எப்பயே முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ராஜாவோட அசிஸ்டண்டும் சரி நான் ராஜா கிட்ட கேட்டு வரேன்னு போறாரு. குரோஷோவும் குலிவர் கிட்ட எதுக்கு இதெல்லாம் தேவலமா பண்றேன்னு சொல்றான். குலிவரும் இல்ல நீ ரொம்ப நல்லவே, நீ எனக்கு ஃப்ரெண்டு, நான் இது எதுவும் உனக்காக பண்ணல எனக்காக பண்றேன்னு சொல்றான். அப்புறம் ராஜாவோட அசிஸ்டண்டும் வந்து குரோஷோவை ரிலீஸ் பண்ணியாச்சுன்னு சொல்றாரு. குலிவரும் சூப்பர் நான் டின்னருக்கு வரேன்னு ஒத்துக்கிறான். குரோஷோவும் குலிவர் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றான். இவனும் தேங்க்ஸ்லாம் வேணா ஹேண்ட்ஷேக் மட்டும் போதும்னு சொல்றான். அப்புறம் குலிவர் பாத்ரூம் போட மாதிரி ஒரு சிலையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் அந்த டின்னரும் நடக்குது. ராணியும் குலிவரை பார்த்து நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கறாங்க. அண்ட் ராஜாவும் நீங்க போக கூடாத தீவுல இருந்து வரீங்களான்னு கேட்கிறாரு. அது கேட்கும் போது மக்கள்லாம் அலண்டு போறாங்க. குலிவரும் போக முடியாத தீவு, அது என்ன தீவுன்னு சொல்றான். பட் அந்த பேரை கேட்டாலே மக்கள்லாம் அலண்டு போறாங்க. ராஜாவும் அதை தெரியுது பாருங்க, அந்த கடல் தாண்டி போனா அந்த தீவு இருக்குன்னு சொல்றாரு. பட் அந்த தீவுக்கு நாங்க யாருமே போக மாட்டோம்னு சொல்றாரு. குலிவரும் ஊஹோ அப்படியே நான் நியூயார்க்ல இருந்து வரேன்னு சொல்றாரு. ராஜாவும் சரி அங்கே யார் ராஜாவா இருக்கான்னு கேட்கிறாரு. குலிவரும் இல்ல அங்க ராஜா சிஸ்டம்லாம் கிடையாது, எங்களோட நாடு டெமோக்ராட்டிக் நாடு, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்களே பிரசிடென்ட் சூஸ் பண்ணுவோம் சொல்றான். ராஜாவும் ஊஹோ அப்படியே இதுவும் நல்லதானே இருக்கு, நீங்க தான் பிரசிடென்ட் கேட்கிறாரு. இளவரசன் அப்படி ஒரு கேள்வி கேட்டதே தப்பு, கண்டிப்பா குலிவர் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஆளு, ஸோ அவர் தான் பிரசிடெண்டாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. குலிவரம் இது நல்லா இருக்கேன்னு சொல்லி ஆமாமான்னு சொல்லிடுறான். அண்ட் ராஜாவும் நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த ஜென்ரல் எட்வர்டும் குலிவரோட கப்பலை தேடிட்டு இருக்கோம், அது கிடைச்சதும் சீக்கிரமாக குலிவர் போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. குலிவரம் ஆமாம் நான் சீக்கிரமாக என்னோட ஊருக்கும் போகணும்னு சொல்கிறான். ராஜாவும் சரி போங்க, போகிற வரைக்கும் நீங்கள் இங்கே நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. குலிவரம் எனக்கு தங்கறதுக்கு வீடெல்லாம் கட்டி தருவீங்களான்னு கேட்குறான். ராஜாவும் ஒன்றும் கவலைப்படுறீங்க, நாங்கள் சூப்பரான பில்டர்ஸு, உங்களுக்கு பக்காவாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த நாளே பெருசாக ஒரு வீடு கட்டிடுறாங்க. இதோ கட்டிகிட்டு இருக்காங்களே, அது குலிவர் தங்கறதுக்கு கிடையாது, அவன் போட்டு குடிக்கிற காஃபி மிஷின் தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெருசாக பிரத்யேகமாக குலிவருக்காகவே ஒரு இடம் தயாரிக்கிறாங்க. குரோஷியம் குலிவர் கிட்ட வந்து என்டர்டெயின்மெண்ட் தயாரிச்சு வான்னு சொல்லி கூப்பிட்றான். ஸோ அங்கே சினிமா தேட்டர்லாம் கிடையாது, ட்ராமா தேட்டர் தான் இருக்குது. குலிவருக்குன்னு தனியாக பெருசாக சீட் போட்டிருக்காங்க. அவனும் மக்களோட மக்களாக உட்காந்து ராஜா ஃபேமிலி கூடலாம் உட்காந்து பார்க்குறான். பட் குலிவர் அவனோட கதைன்னு சொல்லி டைட்டானிக் ட்ராமாவை காட்டுறான். எல்லாருமே அதை பார்த்து கண்ணீர் வடித்து கை தட்டுறாங்க. ஜென்ரல் எட்வர்டும் இந்த ட்ராமாவில் வர மாதிரி இருந்தால் நீ செத்து போயிட்டு இருக்கணுமே, நீ எப்படி உயிரோடு இருக்க, என்னால் இதை நம்ப முடியலன்னு எழுந்து போகிறான். குலிவரம் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான். அண்ட் குரோஷோவும் குலிவர் கூட சூப்பராக ஃப்ரெண்ட் ஆகிடறான். குலிவரம் நீ எப்படியே இருந்த அப்படிடா, இளவரசி கிட்ட போய் பேசு, உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். பட் குரோஷோவும் இல்லை என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, உனக்கு தான் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கே குலிவர், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறே அப்படின்னு கேட்குறான். குலிவர் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் என்னை ரேஸில் தோக்கடின்னு ஓட ஆரம்பிக்கிறான், சும்மா ஃபன்காக தான் ஓடுறான். அடுத்த நாளே இளவரசி தனியாக இருக்கும்போது குரோஷோவும் வந்து பேசுகிறான். அதுவும் குலிவர் சொல்லி கொடுக்குற மாதிரி சினிமா டைலாக்லாம் பேசி பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுறான். அவ்வளோ இது வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி யாருமே பேசி நான் கேட்டதே இல்லை, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்கிற குலிவர் அவன் டான்ஸ் ஆட சொல்கிறான், அவனும் லூஸ் மாதிரி ஆடுறான். அப்புறம் இளவரசே யாரோ வராங்க, நான் போகிறேன்னு சொல்லி போகிறான். யார் வந்திருக்கானா, அவளை பார்க்கறதுக்கு எட்வர்ட் வந்திருக்கான், அவளையும் நீ யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லி கேட்குறான். அவளும் இல்லை யார்கிட்டயோ இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறான்.
அவனை அந்த குலிவரை சுத்தமா நம்ப முடியாது, அவனை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் பார்த்தா எட்வர்டு அவனோட ஆட்களும் குலிவர் அந்த கப்பலை கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இதை குலிவர் கிட்டே சொல்லி அவனை கூட்டிட்டு வராங்க. அவனும் வந்து பாக்குறான், பார்த்தா அவனோட கப்பல் ரெண்டா உடஞ்சிருக்கு. சரி இதெல்லாம் சரி பண்ணிடுவீங்களா, நீங்க சூப்பரான பில்டர்னு எனக்கு தெரியும், ஒரு வாரத்துல சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றான். அண்ட் அவனோட போனும் அங்கே இருக்கு, அதை எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. குலிவரும் அவனோட போன் எடுத்து பாக்குறான், பார்த்தா 12 வாய்ஸ்மெயில் வந்திருக்கு, எல்லாமே டார்சி தான் அவனுக்கு அனுப்பியிருக்கா. அதாவது உனக்கு என்னாச்சு குலிவர், நான் உன் மேல செம கோவத்துல இருக்கேன், உன்னை அனுப்புனா நீ ஒரு மெசேஜ் அனுப்ப மாட்டியா, நானே உன்னை பார்க்க வரேன், இல்ல நான் உன்னை பார்க்க வர மாட்டேன், நீ கேடாது கேட்டுப்போன்னு பயங்கரமா திட்டிருக்கான். பட் குலிவருக்கு அந்த இடத்துல சிக்னலே கிடைக்கல. ஸோ அவனால சொல்ல நினைக்கிறதே சொல்ல முடியாது. ஸோ சோகமா வந்து உட்காடுறான். இளவரசி அவன் கூட பேச வரா, என்ன குலிவர் சோகமா இருக்குன்னு கேட்கறான். குலிவர் என்ன லவ் பண்ற பொண்ணு மெசேஜ் அனுப்பியிருக்கான், அவன் என் மேல ரொம்பவே கோபமா இருக்கலாம், பட் என்னால எதுவுமே சொல்ல முடியலன்னு சொல்றான். இளவரசியா நானும் அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கேன், எனக்கு குரோஷியாவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். குலிவர் சூப்பரான விஷயம், அவன் ரொம்ப நல்ல பையன் தானே, நீயே அவனை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்கறான். ராணியும் இல்ல, ஆனா நான் எட்வர்டு கல்யாணம் பண்ணிக்கணும், அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றான். குலிவரும் அதெல்லாம் நினைக்காத, இது உன்னோட வாழ்க்கை, நீ இதயத்தை ஃபாலோ பண்ண, உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படின்னு சொல்றான். அவ்வளோ அப்ப ஜென்ரல் எட்வர்டுன்னு சொல்லி கேட்கறான். குலிவரும் அவனெல்லாம் சுத்த வேஸ்ட், அவனெல்லாம் மதிக்காத அப்படின்னு சொல்றான். இங்க எட்வர்டும் ராஜா கிட்ட குலிவரை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான், ராஜாவும் இல்ல குலிவர் தான் நம்மளை காப்பாத்துறான், அவனை பத்தி இந்த மாதிரி பேசாதுன்னு சொல்றாரு. பட் அவனும் அப்படி இல்லைன்னு ராஜா கிட்ட குரல ஒசத்தி பேசுறான். அவருக்கு அது சுத்தமாக பிடிக்கல, இனிமே நீ ஜென்ரல் கிடையாதுன்னு சொல்றாரு. அவனும் அப்போ உங்களோட படைகள்லாம் யார் பார்த்துப்பான்னு கேட்கறான். பட் ராஜாக்கு தான் இப்போ இருக்கிறதுலே பெஸ்ட் சாய்ஸான குலிவர் இருக்காங்க. ஸோ குலிவரை ஜென்ரலாக போடுறாரு, மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதனால எட்வர்டும் ரொம்ப கோவப்படுறான், என்னது நான் அவனுக்கு கீழே வேலை பார்க்கணுமா, ஸோ நான் டிஃபென்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண போகிறேன், ஆஃப் பண்ணிடுறான். இதுக்காக தான் எதிரி நாட்டு படையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்களோட அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எட்வர்டும் அவள்தான் இந்த லில்லி புட் நாடே அழிய போதுன்னு நினைக்கிறான். அப்போ தான் குரோஷியாவும் குலிவர்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்குறான். ஸோ குலிவரும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ராஜா கிட்ட வரான். எட்வர்டும் நீங்கள் தான் குலிவர், எல்லாருமே சாகடிக்கணும்னு சொல்கிறான். குலிவரை திரும்பி பார்க்குறான், பார்த்தா 20 கப்பல் கிட்டே இருக்கு, இவ்வளோ கப்பலாக, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எழுந்து கடலுக்கு வரான். அங்கே இருக்கிற எதிரி நாட்டு படைக்கிட்டேயும் நான் உங்களை அட்டாக் பண்ண மாட்டேன், ஆனால் நான் அட்டாக் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாருமே திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறான். பட் அந்த படைகள்லாம் வேற ஒரு பிளான் வச்சிருக்காங்க. குலிவர் அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணும்போது அவனை சுற்றி வளைச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற பீரங்கி வச்சு பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அந்த குண்டுகள்லாம் வந்து குலிவரோட தொப்பையிலேயே அடிக்குது, அவனுக்கு செம்மையா வலிக்குது. பட் அவனோட தொப்பை நல்லா பவுன்ஸியா இருக்கிறதுனால அந்த குண்டுகள்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் அந்த கப்பல்ல பட்டு வெடிக்குது. குலிவரும் டென்ஷன் ஆகி அந்த கப்பல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து போடுறான். அந்த லில்லிபுட் நாட்டையை காப்பாத்திடுறான். ராஜா மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பட் எட்வர்ட் மட்டும் கோவமா இருக்கான். அப்போதுலேருந்து குலிவருக்கு அங்கே ராஜா மரியாதை தான். மசாஜ் பண்ண ஒரு படம், முடி வெட்ட ஒரு படம்னு பயங்கரம் காட்டுறான். அப்புறம் தான் குரோஷம் குலிவர் கிட்ட, நீ தானே ஜென்ரல், ஆர்மியை ட்ரெயின் பண்ணுன்னு சொல்கிறான். குலிவரும் நான் எதுக்கு ஆர்மியெல்லாம் ட்ரெயின் பண்ணோம், நான் ஒரு ஆளே போதும், யார் வந்தாலும் நான் பார்த்துப்பேன், நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுற, நீ முதல்ல இளவரசி கிட்ட போய் பேசு, அவளை எங்கேயாச்சும் தைரியமாக வெளியே கூப்பிடுன்னு சொல்கிறான். குரோஷியாவும் சரின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே எட்வர்டும் இளவரசியை பார்க்கறதுக்காக வரான். அவளும் என்ன நைட் டைமில் என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு கேட்குறான். எட்வர்டு நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி போகிறேன், எந்த டைமில் வந்தேன்னு கேட்குறான். அவளும் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது, சரி என்ன எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட உனக்கு பிடிச்சது என்னன்னு கேட்குறான். பட் எட்வர்டுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவளும் இங்கே பாரு, உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இதில் எப்படி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், இங்கேருந்து ஃபஸ்ட்டு வெளியே போகணும்னு சொல்லி வெளியே துரத்துறான். அண்ட் ஊர் ஃபுல்லாக குலிவர் தான் மிகப்பெரிய ஹீரோ, அவனோட பேனர் கட் அவுட்டு டிஷர்ட் தான் வித்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வேற எட்வர்ட் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு பக்கத்து நாட்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். அவங்க கிட்டே லில்லிபுட் நாட்டை தோக்கடிக்கிற பிளான் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறான். அவங்களும் அப்படியே என்ன பிளான்னு கேட்குறாங்க. அப்போ தான் எட்வர்ட் குலிவரோட கப்பல்லேருந்து ஒரு புக் எடுத்திருப்பான், அதில் தான் ரோபோ எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்தா அந்த நாட்டை சேர்ந்தவங்களும் ஒரு ரோபோ தயாரிக்கிறாங்க. அண்ட் இளவரசியும் குரோஷியாவும் வேற வெளியே வந்திருப்பாங்க. அப்போ இளவரசியும் அவங்ககிட்ட நாளைக்கு வெளியே போகலான்னு சொல்லியிருப்பான். பட் குரோஷியா அவளை மதிக்காத மாதிரி பார்க்கலான்னு சொல்கிறான். இதனால் அவள் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறான். அண்ட் குலிவர் அடிக்கிறதுக்காகவும் எட்வர்ட் அந்த ரோபோவை தூக்கிட்டு வரான். குலிவரும் போய் பார்க்குறான், பார்த்தா அவனை விட சைஸில் குட்டியான ரோபோவாக தான் இருக்குது. எட்வர்டும் என் கூட சண்டை போட தயாரான்னு கேட்குறான். குலிவரும் அவள் தானே நான் வரேன்னு சொல்கிறான். பட் அப்போவே எட்வர்ட் வந்த ரோபோ குலிவரை விட பெருசாகுது. குலிவரும் என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, சரி தள்ளலாம் ட்ரை பண்ணுறான். பட் அவனால் சுத்தமாக முடியல. மக்களும் என்னடா குலிவரே கஷ்டப்படுறானே பாக்குறாங்க. அந்த டைம்ல எட்வர்டோட ரோபோவும் குலிவரை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கோம். இளவரசியும் குலிவர் நீதான் பைரட் சவதி கருவியனாச்சு, நீதான் அயன்மேனாச்சேன்னு சொல்றான். குலிவர் இல்ல, நான் சொன்னது எல்லாமே போய் தான், நான் உங்க எல்லாருமே ஏமாத்திட்டேன், நான் சொன்ன கதை எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொல்றான். மக்கள் எல்லாருமே ஷாக்கா பாக்குறாங்க. எட்வர்டும் எனக்கு அப்பவே தெரியும்னு சொல்றான். அண்ட் எதிரி நாட்டு மன்னனும் லில்லி புட்டை கேப்சர் பண்றான். அப்புறம் எட்வர்டு குலிவரை கட்டி போகக்கூடாத தீவுக்கு அனுப்பி வைக்கிறான். குலிவரம் கரை ஒதுக்குனதுக்கு அப்புறம் கண் வெடிச்சு எழுந்து வரான். பார்த்தா சம பெருசா ஒரு வீடு இருக்கு, அங்கேயே குலிவரை யாரும் கண்ணாடி ஜாடையில அடிக்கிறாங்க. அண்ட் இங்கே லிலிபுட் நாட்டிலேயே குலிவரோட போட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இளவரசியை கூட ஃப்ரீயாவே விட மாட்டாங்க.
ரோஷியோவும் அவன் கூட பேச வரான். இன்னைக்கு நைட்டு என் கூட ஓடிவான்னு சொல்கிறான். அவளே இல்லை குரோஷியா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அவனும் இல்லைனா அவன் எட்வர்டு உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்கிறான். இளவரசே இல்லை எனக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்கிறான். ரோஷியோவும் அன்றைக்கி நான் பேசினது கோச்சிக்கிட்டே எல்லாமே குலிவர் சொல்லி கொடுத்து தான் நான் பேசினேன்னு சொல்கிறான். இளவரசே எல்லாமே குலிவர் சொல்லி கொடுத்து தானே நீ பேசினேன், அவன் பேசினது ஒன்றுமே உண்மை கிடையாது, எல்லாமே போய் அப்போ நீ சொன்னதோ போய் தான் நான் இங்கிருந்து போகிறேன்னு சொல்லி போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தா குலிவரை தேடிட்டு டார்சியும் வரான். அவளையே லில்லிபுட் நாட்டில் பிடிக்கிறாங்க. இதை குரோஷியாவும் பார்த்துட்டு குலிவர் கிட்ட சொல்லலான்னு வரான். அண்ட் டார்சிக்கிட்டே எட்வர்ட் நீ தான் குலிவரோட லவரான்னு கேட்குறான். அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் அவளும் கத்த ஆரம்பிக்கிறான். அண்ட் இங்கே குலிவரும் மயக்கத்துலேருந்து எழுந்துக்கிறான். பார்த்தா அவனுக்கு ஏற்ற மாதிரி வீடு பெட்ரூம் எல்லாமே இருக்குது, ஆனால் அவனுக்கு யாரும் ஃபீமேல் ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காங்க. அப்புறம் தான் என்னன்னு பார்த்தா அவனை பிடிச்சது ஒரு சின்ன பொண்ணு, ஆனால் அவள் அவனை விட பல மடங்கு சைஸில் பெருசாக இருக்கான். ஸோ அந்த யாருமே போகக்கூடாது தீவில் மக்கள் எல்லாருமே பெருசு பெருசாக இருப்பாங்க. அந்த பொண்ணை குலி ஒரு பொம்மை மாதிரி போட்டு விளையாடுறான். அவனும் என்ன நீ என்னை பொம்மைன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ சொல்கிறபடியில் என்னால் விளையாட முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணை அவன் விளையாடுற பொம்மையோட ஒரு தலையை பிக்கிறான். இதை பார்த்ததோ குலிவரும் பயந்து திரும்ப விளையாட ஆரம்பிச்சிடறான். அவகிட்ட அவனை மாதிரியே நிறைய பொம்மைங்க இருக்குது. ஸோ அவனும் ஒரு பொம்மை கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணுறான். பார்த்தா அந்த பொம்மை உயிரோடு இருந்த ஒரு மனுஷன், இப்போ செத்து போய் எலும்பு கூட இருக்கு. குலிவர் அதை பார்த்ததும் பயந்து வந்து தூங்கிடுறான். அண்ட் அவனை பார்த்து பேசுறதுக்காக குரோஷியோவும் வந்துடுறான். அடுத்த நாள் தான் எழுந்து குலிவரும் பார்க்குறான். குரோஷியோவும் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு இப்போ லில்லிபுட் நாடே ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு, நீ வந்தாதான் குலிவர் அதை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறான். குலிவர் இல்லை நான் சாதாரண மெயில் பாக்ஸில் வேலை பார்க்குறவன், என்னால் அந்த நாட்டெல்லாம் காப்பாற்ற முடியாது, நான் சொன்னதெல்லாம் போய் நான் இதுக்கப்புறம் அங்கே வர முடியாதுன்னு சொல்கிறான். ரோஷியோ உன்னை தேடிட்டு டார்சி வந்திருக்கா, அவளே எட்வர்ட் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். குலிவரும் சே என்னை தேடிட்டு டார்சி வந்துட்டாளா, என்னால் தான் அவளுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்கிறான். ரோஷியோவும் அவளுக்கு மட்டும் இல்லை உன்னால் தான் எல்லாருக்குமே பிரச்சனை, நீ வந்தாதான் குலிவர் அதெல்லாம் சரி பண்ண முடியும்னு சொல்லி கூப்பிட்றான். குலிவரும் இல்லை நான் சரியான தண்டோ, நான் ஒரு வேஸ்ட்டு, இங்கே பாரு இந்த மாதிரி பொண்ணு ட்ரெஸ் போட்டு பொம்மையாக இருக்கிறதுக்கு தான் நான் லாய்க்குன்னு சொல்கிறான். குரோஷியோ உன்னோட திறமை உனக்கே தெரியல குலிவர், நீ தானே ராஜாவே காப்பாத்தினா, அந்த இளவரசியை நீ தான் காப்பாத்தின, அந்த எதிரி நாட்டு படைகளே அடிச்சு ஓட விட்டியா, அதெல்லாம் மறந்துட்டியா, லில்லிபுட் நாடே நல்லா இருந்ததுன்னா அது காரணமே நீ தான், ஸோ உன்னால் மட்டும்தான் முடியும், நீ இங்கிருந்து வா போலான்னு சொல்லி கூப்பிடுறான். குலிவரும் ஒரே நிமிஷம் இந்த வந்துடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவனு மாதிரியே பொம்மையாக ஒரு எலும்பு கூடு இருந்ததுல அது போட்டுட்டு இருக்கிற பேராஷூட் எடுத்துட்டு குரோஷியாவும் கூட்டிட்டு கிளம்புறான். அப்புறம் நைட் எடுத்து டார்சியும் கோவையில் பிடிச்சி வச்சிருக்காங்க. அவளை பார்க்கறதுக்கோ குரோஷியோ குலிவரை கூட்டிட்டு வரான். அப்புறம் குலிவரும் அவகிட்ட வந்து பேசுகிறான். அவ்வளோ என்ன இடம் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, நீங்கள் இருக்கிறவங்களாம் என்ன பிரின்சஸ்ன்னு கூப்பிட்றாங்களே, அதுவும் உன்னோட பிரின்சஸ்ன்னு கூப்பிட்றாங்களே, என்ன தான் நடக்குதுன்னு கேட்குறான். குலிவரும் இங்கே இருக்கிறவங்களாம் எல்லாருமே பிரின்சஸ் தான் கூப்பிடுவாங்க, அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்பயே ராஜாவும் ராணியும் அந்த கொகையில் தான் அடிச்சு வச்சிருப்பாங்க. ராஜாவும் குலிவரும் உங்களோட பிரின்சஸை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறாரு. டார்ஸ் வந்து இவர் வந்ததுலேருந்தே இப்படி தான் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்கிறான். அண்ட் நீ என்ன சொல்லி வச்சிருக்க, நான் உன்னோட லவ்வர்னு சொல்லி வச்சிருக்கேன்னு கேட்குறான். குலிவரும் சாரி டார்ஸி, நான் நிறையா பொய்களை சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான். டார்ஸும் சரி அதெல்லாம் விடு, நம்ம முதல்ல இங்கேருந்து போகணும், சீக்கிரமாக என்னை காப்பாற்று, முதல்ல இங்கேருந்து போகலான்னு சொல்கிறான். குலிவரும் ஆமாம் டார்சி, எனக்கும் உன்னை கூட்டிகிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பின போல் தான் இருக்குது, பட் இந்த மக்கள் என்ன நம்புறாங்க, நான் அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ராஜாவே ராணியை அந்த கொகையிலேருந்து காப்பாற்றுறான். ராஜா கிட்டே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ராஜா, நான் இந்த வாட்டி கண்டிப்பாக உங்கள் நாட்டை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறான். ராஜாவும் சரின்னு சொல்கிறாரு. ஸோ குலிவரும் அந்த நாட்டுக்குள்ளே வரான். எட்வர்டும் அந்த ரோபோடு ரெடியாக இருக்கான். குலிவரும் என்ன சொல்கிறான், நான் ஜெயிச்சிட்டா இந்த நாட்டை விட்டு நீ போயிடணும்னு சொல்கிறான். எட்வர்டும் சரியான நீ தோத்துட்டேன்னா இந்த நாட்டை அழிச்சிருவேன்னு சொல்கிறான். ஸோ குலிவரும் சரின்னு சொல்லி சண்டைக்கு ரெடியாகிறான். பொதுமக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. எட்வர்டு குலிவரை போட்டு சம்மடி அடிக்கிறான். குலிவருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக குரோஷியோவும் அந்த ரோபோக்குள்ளே ஏறிடுறான். அப்போ எட்வர்டும் குலிவரை சம்மடி அடித்து சாகடிக்கலான்னு வருவான். பட் அந்த டைம் பார்த்து குரோஷியோவும் அந்த ரோபோக்குள்ளே இருக்கிற கரண்ட் ஒயரை கட் பண்ணிடுறான். அப்புறம் அதுலேருந்து குதிச்சிடுறான். குலிவரும் அந்த ரோபோ போட்டு சம்மடி அடித்து காலி பண்ணிடுறான். ஸோ அவன் தான் வின் பண்ணுறான். டார்ஸே அவனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அண்ட் இளவரசே இப்போ ஃப்ரீ ஆகிடுறான். குரோஷியோ பண்ண சாகசத்துக்காக பொதுமக்கள் எல்லாருமே பாராட்டுறாங்க. அவனும் இளவரசி கிட்ட பண்ணது எல்லாத்துக்குமே சாரி, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, ஐ லவ் யூன்னு சொல்லி ஒன்று சேர்றான். ராஜாவும் இளவரசியும் குரோஷியாவும் ஒன்று சேர்க்கிறாரு. அப்போன்னு பார்த்தா எட்வர்டும் வந்து இளவரசியை பிடிக்கிறான். யாராச்சும் கிட்ட வந்தால் அவளை சாகடிச்சிருவேன்னு சொல்கிறான். பட் இளவரசி அவனை அடித்து மாஸ்க் காட்டிடுறான். குலிவரும் டார்சி கிட்ட சாரி பட் ஐ லவ் யூன்னு சொல்ல வருவான். அவள் அதுக்குள்ளே அவனை கிஸ் பண்ணிடுறான். ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. அண்ட் லில்லிபுட் நாட்டு ராஜாவும் எதிரி நாட்டு ராஜாவும் இப்போ படைக்கு வேறு இடம்னு கேட்குறாரு. குலிவர் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, சண்டைலாம் போட்டுக்காதீங்க, இந்த யுத்தத்தினால நமக்கு எதுவுமே கிடைக்காது, யுத்தமே வேணாம்னு சொல்லுவான். ஸோ லில்லிபுட் நாட்டு மக்களும் யுத்தம் இல்லாமல் ஜாலியாக இருக்காங்க. அண்ட் குலிவரும் டார்சியும் அவங்க கப்பலில் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ரோஷியும் குலிவரை விட்டு பிரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அழுகிறான். அப்புறம் குலிவரும் டார்சியும் அவங்களோட ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ அவங்க ஆஃபீஸுக்கு புதுசாக ஒருத்தன் வேலைக்கு சேர்றான். அதுவும் குலிவர் இந்த பொசிஷனில் அந்த மெயிட் பாக்ஸ் பர்சனாக சேர்றான். குலிவருக்கு அடுத்து சேர்ந்தாலும் அவனும் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல இருந்தால் எல்லாருமே வேறு லெவலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறான். குலிவர் ஆமாம் சின்ன வேலைன்னு எதுவுமே கிடையாது, எல்லா வேலையுமே சூப்பரான வேலை தான், சின்ன வேலைன்னு எதுவுமே கிடையாது, பட் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அண்ட் குலிவரும் டார்சியும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதோடு இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பேஸ் லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டூ லைக் சேனல், சப்ஸ்கிரைப் டு சேனல். அண்ட் இந்த மாதிரி படம் சீரிஸ் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருந்தா பிள்ளைக்கான தேவையில் பிடிச்சவங்க பாய்.